நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இது நம்மளுடைய சரியா தவறா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு இமேஜ். அந்த இமேஜில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெண்ணோடு இருக்கிறாரு. அதோடு சேர்த்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க, ராகுல் காந்தி அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, இரண்டு குழந்தைகள் இருக்குது, அவங்க எல்லோரும் லண்டனில் இருக்காங்கன்ற ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பரவிட்டு இருக்குங்க. அதோடய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது தான் அலசி ஆராய்ஞ்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு உண்மையை சொல்ல போகிறோம். இன்றைய சரியாக தவறாக நிகழ்ச்சியில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இமேஜ் ஒரு நேயர் நமக்கு அனுப்பிச்சது தான். விக்கி லீக்ஸில் இந்த இமேஜ் வந்திருக்கதா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, விக்கி லீக்ஸ் கொடுத்த தகவல் படி ராகுல் வின்சி மேரீடு கொலம்பியன் கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ராகுல் காந்தி என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவரோட பேர் வந்து ராகுல் வின்சின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது சோனியா வின்சி காந்தி தான் அவங்க, சோனியா காந்தி அவங்களுடைய ஒரிஜினல் பேர். அதை வந்து இதில் ராகுல் வின்சி அப்படின்னு குறிப்பிட்டு அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, கொலம்பியன் கேர்ளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இரண்டு குழந்தைகள் இருக்குது. முதல் குழந்தை வந்து ஆண் குழந்தை, அந்த பையனுக்கு வந்து 14 வயசாகுது, பேர் வந்து நியாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இரண்டாவது குழந்தை பெண் குழந்தை 10 வயசாகுது, அவங்க பேர் மினிக் அப்படின்ற பேரை குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே லண்டனில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கதாகவும் இந்த செய்தி வந்து சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பரவிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை என்ன அப்படின்னு நம்ம அலசி ஆரஞ்சோன்னா, கிடைச்ச தகவல் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. உண்மையை சொல்லணுன்னா அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன்னா ரொம்ப சிம்பிளாகவே கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இமேஜ் வந்து ரிவர்ஸ் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு தகவல் கிடச்சிருது. அவங்களோட பேர் நத்தாலியா ராமோஸ். இவங்க ஒரு ஸ்பானிஷ் ஆக்டர் மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இதிலே ஒரு விஷயம் அடிபட்டு போயிடுது, இவங்க கொலம்பியன் கேர்ள் இல்லை அப்படின்றது. அந்த பெண்மணி தான் அந்த இமேஜை 2017 தன்னுடைய சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த இமேஜ் கூட அவங்க ஒரு சில வாசகத்தையும் சேர்த்துருக்காங்க. வல்லமை மிக்க, சொல் திறம் அதிகம் இருக்கக்கூடிய புத்திசாலியான ஒரு ராகுல் அவர்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டுமின்றி, நான் ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், அதனால தான் உலகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு துறையைச் சேர்ந்த பல்வேறு பிரில்லியன்ட் பீப்புளை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் திறந்த மனதோடும் திறந்த இதயத்தோடும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை சிறப்பான ஒரு இடமாக மாற்ற முடியும்னு, இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனத்துக்கு மிக்க நன்றினும் குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தத்தில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுற அந்த இமேஜ் மற்றும் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. விக்கிலீக்ஸில் உண்மையிலே இவரை பற்றி ஏதாவது நியூஸ் தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா விக்கிலீக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சைட்டுங்க. அதன் மூலமாக பல மாற்றங்கள் கூட உலகத்தில் நடந்திருக்குன்னே சொல்லலாம். பல பேர் சொல்லாத விஷயங்களை, பல பேருக்கு கிடைக்காத ஆவணங்களையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அந்த வரிசையில் விக்கிலீக்ஸ் வெப்சைட் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களுடைய திருமணம் சம்மந்தமாக எந்த ஒரு நியூஸுமே இல்லை அப்படின்றதையும் நம்ம உறுதிப்படுத்த முடியுது. இதெல்லாத்தையும் தாண்டி ராகுல் காந்தி அவர்களுக்கு உண்மையிலே திருமணம் ஆயிடுச்சா, எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுத்த அஃபிடேவிட்டில் அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்ற செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த 2019 தேர்தல் வேட்பாளராக நிற்கிறதுக்கு அவர் கொடுத்த அஃபிடேவிட்டில் ஸ்பௌஸ் அப்படின்ற ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் தாங்க போட்டிருக்கு. மொத்தத்தில் அவருக்கு திருமணம் ஆகலை அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு அத்தாட்சியாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, இந்த இமேஜில் இருக்கக்கூடிய விஷயம், அதாவது அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தவறு, பொய் அப்படின்றத உறுதியாக இங்கே சொல்லிவிட்டு, இதை யார் பரப்பியிருப்பாங்க, கண்டிப்பாக பிஜேபியை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்கள பற்றி அவங்களும் அவங்கள பற்றி இவங்களும் மாற்றி மாற்றி சொல்கிறது தானே இந்திய நாட்டினுடைய தலையாய அரசியல் கடமையே. ஒருத்தர் நம்ம குறை சொல்லும்போது நம்மளோட ஆள்காட்டி விரல் மட்டும்தான் அவரை பார்த்துருக்கோம், மீதி இருக்கக்கூடிய மூணு விரலும் நம்மளை பார்த்து தான் இருக்கும். அதை இப்படி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒருத்தர் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மொதல் சரியாக இருக்குமா, அதாவது நம்ம சரியாக இருக்குமான்னு ஒரு மூணு தடவை உங்களை நீங்களே கேட்டு செக் பண்ணிக்கோங்கன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி பிஜேபி அவங்களுக்கு அவங்களே செக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பரப்பிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம அரசியல்வாதிங்க பண்ணுவாங்களா, வாய்ப்பே இல்லை இல்லையா. ஏன் இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறோம், நரேந்திர மோடி அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு உதாரணம். அவர் சம்மந்தமான நிறைய காமிக்ஸ் வந்து பிரச்சாரத்துலலாம் பயன்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட காமிக்கில் ஒரு காமிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அவர் ஆற்றங்கரை ஓரமாக ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது பந்து வந்து ஆற்றுக்குள்ளே விழுந்துடும். அந்த பந்தை போய் எடுக்க போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே முதல்ல இருக்க போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவர் தைரியமாக உள்ளே இறங்கி போய் பந்தை எடுக்க போகிறாரு. எடுக்க போகும்போது முதலையோட குட்டி குட்டி முதலை வந்து வந்துருமா, அந்த குட்டி முதலையும் அவர் தூக்கிட்டு பந்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மா பார்த்தோன்னே, இல்லைப்பா நீ இந்த முதலையை போய் அவங்க அம்மாக்கிட்டே விட்டுரு, எந்த குழந்தையும் பெத்த தாய்கிட்ட இருந்து பிரிக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஆற்றுலேயே விட்டுட்டாரு அப்படின்னு அந்த காமிக்கு வந்து முடியும். அவர் தன்னோட 8 வயசுலேயே ஆர்எஸ்எஸில் ஜாயின் பண்ணிடுறாரு. ஹை ஸ்கூல் முடித்தோடனே 1968 அவருக்கு திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க. அந்த திருமண வாழ்க்கையும் அவர் வாழலை, அவங்க குடும்பத்தோடையும் அவர் இருக்கல, தனியாக வந்துடுறாரு. தனியாக வந்த பிறகு தான் இந்த அரசியல், அதன் பிறகு சிஎம் இப்படிலாம் ஆகிறாரு. கடந்த 2014 தான் தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதே அதிகாரப்பூர்வமாக அஃபீஷியலாக அவர் ஒத்துக்கிட்டார். ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப ஒருத்தர் எதிரணி தலைவர் அப்படின்றதுக்காகவே அவர் சம்மந்தமான விஷயம் உண்மையாக பொய்யான்னு
யோசிக்காமலே ஃபார்வர்ட் பண்ணுற பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. அவங்க எதிரணியாக இருந்தாலும் சரி, உங்கள் தலைவராக இருந்தாலும் சரி, அவங்களோட பர்சனல் லைஃப் நமக்கு தேவையில்லைங்க. நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காங்களா, உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்களா, அப்படிப்பட்ட சரியான தலைவர்களை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட இதே மாதிரி யாராவது ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட வேறு ஏதாவது நியூஸோ இமேஜோ வீடியோவோ டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோ அல்லது இமேஜை info@theroosternews@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு தகவலாக கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.